வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டிலருந்தே கேட்டு தெளிவடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444549644. நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் கவிதா வந்திருக்காங்க. அவங்களை ஃபஸ்ட் நிகழ்ச்சி வெல்கம் பண்ணலாம். வணக்கம். வணக்கம். ஒவ்வொரு நாளுமே ஒரு ஆரோக்கியம் சார்ந்த கேள்வியோடு தான் தொடங்கிட்டு இருக்கோம் நிகழ்ச்சி. அந்த வகையில் எல்லார மத்தியிலுமே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வினா, மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லாருக்கும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆகுது இந்த சீசனில் சளி பிடிக்கும், இந்த சளி தொந்தரவை எப்படி தடுக்கலாம் அப்படின்றது தான். மழை வந்தாலே கம்பல்சரி எல்லாருக்கும் சளி வந்துடுது, சளியை தொடர்ந்து ஃபீவர், வேறு விதமான ஃபீவர்ஸ், நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் வந்துட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் அந்த சளி தான், அந்த சளி எப்படி தடுக்கிறது மேம்? ஓகே. ஸோ இப்போ குளிர்காலங்களில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமாக இருக்கிற மனிதருக்கும் சளி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ஒரு பர்சன் வந்து எந்த ஒரு டிசீஸுமே இருக்காது, ஹெல்த்தியாக இருப்பார், வீசிங், ஆஸ்மா, சைனஸ், ஈவன் டஸ்ட் அலர்ஜி கூட இருக்காது. பட் ஆனால் அந்த மழைக்காலம் வரும்பொழுது கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த தாக்கம் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ஒரு நல்ல விதமாக தான் எடுத்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு க்ரானிக்காக இல்லாமல், அதாவது ஒரு 1 month 2 months வந்து அந்த சளி வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்லும் போது தான் அவங்களுக்கு வந்து உள்ளே வந்து உடம்பில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். பொதுவாகவே சளி பிடிக்கும்பொழுது ஒரு 2-5 நாட்களுக்குள்ளே சரியாயிடும் நார்மலாகவே. ஏன்னா நம்ம பாடியிலேயே வந்து இம்யூனிட்டி பவர் இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் பொழுது இயல்பாகவே வந்து சளி, கோல்டு, இருமல் இது எல்லாமே வந்து வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம உடலில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து இயங்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம உடல் வந்து பஞ்சபூத சக்திகளால் ஆனது. நிலம், நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம், ஸோ இது வந்து பஞ்சபூத சக்திகள்னு சொல்லுவோம். இதனால தான் நம்ம உடம்பு வந்து இயங்குது. ஸோ அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம், இதுதான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அண்டம்னா உலகம், பிண்டம்னா நம்மளோட உடல். ஸோ இந்த உலகமும் பார்த்திங்கன்னா நிலம், நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம், ஸோ இந்த பூதங்களில் தான் அதுவும் அமைஞ்சிருக்கு. ஸோ நம்மளோட உடம்பும் இந்த பஞ்சபூத சக்திகளால் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த உலகத்தில் என்ன மாற்றங்கள் ஏற்படுதோ அதே தான் நம்ம உடலுக்கும் ஏற்படும். இப்போது மழைக்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு சில்னஸ் இருக்கும். ஸோ அந்த தாக்கம் வந்து நமக்கு ஏற்படுது. ஸோ இயல்பாகவே வந்து இப்போ வந்து கோடை காலத்தில் நம்ம பாடி வந்து ஹீட்டாக இருக்கும். சடனாக வந்து ஒரு மழை பெய்யுது அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு சளி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக வந்து மழைக்காலம் ஏற்பட்டுருச்சு, எனக்கு உடனே சளி பிடிச்சிச்சு, அப்போ நான் வந்து வியாதி அஸ்தி, எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது, சைனஸ் இருக்குது, அந்த மாதிரி போகாமல் அது வந்து ஒரு 2-3 days தானாகவே ரெக்கவரி ஆகுறதுன்றது ஒரு இயல்பான விஷயம். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஊட்டி, கொடைக்கானல் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு எப்பயுமே ஒரு குளிர்ந்த பிரதேசம் தான். அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அப்போ வீசிங், ஆஸ்மா இருக்கணும் இல்லையா? ஸோ அவங்களாம் ஹெல்த்தியாக தான் இருக்காங்க. ஸோ நம்ம உடல் வந்து இந்த உலகத்தில் என்ன மாற்றங்கள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடலும் அப்படியே தானாகவே அடாப்ட் ஆகிட்டு போய்க்கும். ஸோ இந்த சளி குளிர்காலத்தில் வந்து நமக்கு சளி ஏற்படுதுன்னா ஒரு 3-4 நாட்களுக்குள்ளே சரியாயிடும். ஸோ அதுக்கு மீறியும் நமக்கு வந்து வருது அப்படின்னு சொன்னால் நம்ம மருத்துவம் வந்து மேற்கொள்கிறதா இருக்குது. ஸோ இப்போ ப்ரிவென்டிவாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சில் காற்று வந்து நமக்கு படும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து ரன்னிங் நோஸ் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்னீசிங், காஃபு, ஹெட்ஏக் இது மாதிரி தான் சிம்டம்ஸ் வந்து நமக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருநீற்று பச்சிலை அப்படின்னு வந்து ஒரு மூலிகை இருக்குது. அது பார்க்குறதுக்கு வந்து துளசி மாதிரியே இருக்கும். அது வந்து ஒரு 10 gram எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி ஒரு 100 ml அதில் மஞ்சத்தூள், மிளகுத்தூள் போட்டு எடுத்தாங்கன்னா இந்த குளிர்காலத்தில் வர இந்த சைனஸு, வீசிங், ஆஸ்துமா இந்த மாதிரி வர்றது எல்லாமே ப்ரிவென்டிவாக இந்த மெடிசன் வந்து தடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு 3-5 days எடுக்கும் பொழுது தலையில் வந்து தண்ணி தேங்கியிருக்கும். ஸோ நம்ம ஸ்கல்லுன்னு சொல்லுவோம், அதில் வந்து அந்த சைனோவியல், அந்த சைனஸ் கேவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அதில் எல்லாமே வந்து நீர்கள் வந்து கோர்த்து இருக்கும். அது எல்லாமே தான் நமக்கு ரன்னிங் நோஸாக வெளிப்படுது. ஸோ அந்த தண்ணி எல்லாமே இந்த மூலிகை, திருநீற்று பச்சிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூலிகை வந்து நம்ம எடுக்கும் பொழுது தானாகவே வந்து மூக்கு வழியாக வந்து எல்லா தண்ணியும் வந்து வரைய ஆரம்பிச்சிடும். ஒரு 2 days வந்து நார்மலாக ரெக்கவரி ஆகிடுவாங்க. ஓகே. அந்த திருநீற்று பச்சிலை வந்துட்டு மெடிசனாக எடுத்துக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கம் மேடம், நான் என் பேர் வந்து இந்திராணி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சிக்மங்களூர்ல இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே இந்திராணி, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அது வந்து எனக்கு தான் மேடம் கேட்க வேண்டியதா இருக்கு. உங்க வயசு என்ன வந்து பாத்தீங்கன்னா 37 ஆகுது. ஓகே, பேசலாமா? டாக்டர் என்ன இருந்தா இருக்காங்க. வணக்கம்
வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேடம், என் பேர் இந்திராணி. சொல்லுங்க. எனக்கு வந்து 37 வயசு ஆகுதுங்க மேடம். சரி. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 மாசமா இந்த ஒயிட் பேச்சஸ்னு சொல்றாங்க. ஓகே. அது வந்து ஃபேஸ் உடம்புக்குள்ள இருக்குதுங்க மேடம். சரிம்மா. அது நான் வந்து மெடிசன் எடுத்துக்கிட்டேன். சரி. அது என்ன, இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தேன், நிறைய டாக்டர் கன்சல்ட் பண்ணேன், பட் அவங்க கொடுக்குற மெடிசன் வந்து எனக்கு அது போகல. அந்த மெடிசன் திருப்பி அது இன்னும் சைடு எஃபெக்ட் தான் ஆகுது எனக்கு. சரி. இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கிறதுனால. சரிங்கம்மா. இதுக்கு வந்து இது இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் இல்லாம எனக்கு குணமாகுற மாதிரி ஒரு இது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பாம்மா, நீங்கள் இதை பற்றி ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஸோ இந்த ஸ்கின் டிசீஸில் வந்து இந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இதுக்கு சிறப்பான மருந்துகள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் வீட்டிலருந்தே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வில்வ மரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த காய், ஆமாம், அந்த வில்வ மரத்தோட அந்த காய் இருக்கு இல்லையா, அதோட ஓடை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு விளக்கில் வந்து சுட்டிங்கன்னா அதில் வந்து சாம்பல் மாதிரி வரும், அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தாய்ப்பாலில் வந்து உரசி எந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து அந்த வெண்புலிகள் இருக்கோ அந்த இடத்துலலாம் டெய்லி அப்ளை பண்ணிட்டு வரணும். அது ஒரு பேக் மாதிரி நீங்கள் போடணும். அந்த சாம்பலை வந்து தாய்ப்பாலோட சேரும்போது தான் அதுக்கு பவர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை பேக் மாதிரி போடும்போது டெய்லி வந்து ஸ்க்ரப் பண்ணணும். அந்த சாம்பலை வந்து எடுத்துட்டு அந்த அஃபெக்டாக இருக்க ஏரியாவில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு, இப்போ நைட் அப்ளை பண்ணுறீங்கன்னா மார்னிங் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். சோப்லாம் எதுவும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இதை தவிர்த்து வந்து கருவேப்பிலை நீங்கள் உணவில் தினமும் சேர்த்துக்கணும். அதாவது பச்சையாக சாப்பிட்றது உங்களுக்கு நிறைய எஃபெக்ட் கொடுக்கும். இதை தவிர்த்து வெயிலில் வந்து 1 மணி நேரம் நீங்கள் நிற்கணும். ஸோ அந்த விட்டமின் டி நமக்கு கிடைக்கும் போது ஸ்கின்னில் இருக்க செல்ஸ் எல்லாமே ரீஜெனரேட் ஆகும். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதை தவிர்த்து ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் லிவர் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும்பொழுது இந்த வந்து மெலனின் பிக்மெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த டிப்ஸோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குரிய தீர்வு நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம்மா. நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் சல்மான். எனக்கு 18 வயசு ஆகுது. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நாங்க அல்சூர்ல இருந்து கால் பண்ணிருக்கோம். பெங்களூர் அல்சூர்ல இருந்து. ஓகே, உங்களோட சந்தேகத்தை கேக்கலாம். எனக்கு வந்து சாப்பாடு சரியா சாப்பிட முடிய மாட்டேங்குது, பாடி வெயிட் லாஸ் ஆயிருக்கு. சோ பசியே எடுக்க மாட்டேங்குது. ஓகே, நீங்க சுகர் டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? பசியே எடுக்கிறதுல சரி. இப்போ ஒரு நாள் ஃபுல்லா யாருன்னா வேற ஒருத்தர் நாக்கா ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாத இருந்தா இன்னொரு டைம் சாப்பிடணும்ட்டு இது பண்ணுவாங்க. எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே தோன்றதுல. சரிம்மா, மருந்துகளை தொடர்ந்து எடுத்தீங்களா இதுக்கு முன்னாடி? மருந்த பசிக்கெல்லாம் சிரப் எல்லாம் எழுதி கொடுத்தாங்க, அது சாப்பிட்டு கூட எதுவும் யூஸ் இல்லை மேம். அதுதான் உங்களுக்கு பார்த்த சேனல்ல. சரிம்மா, மோஷன் ப்ராப்ளம் இருக்கா? மோஷன் ப்ராப்ளம் கொஞ்சம் லைட்டா இருக்கு மேம். லைட்டா இருக்கு. சரி, ஓகே. தூக்கம் எப்படி இருக்கு உங்களுக்கு? தூக்கம் கூட ஜாஸ்தி வரதுல மேம், ஒரு நாளைக்கு 5 ஹவர்ஸ். சரிம்மா. சரி, அதுதான் கேட்கலான்ட்டு கால் பண்ணியிருக்கோம். சரிம்மா. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அந்த மோஷன் வந்து சரி பண்றதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கணும். அது இல்லாமல் லிவரோட ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு சுத்தமாகவே இல்லை. ஸோ உங்களோட ஏஜுக்கு வந்து நல்லா பசிக்கணும். 3 வேளைன்றது 4 வேளை கூட நல்லா பசிக்க ஆரம்பிக்கணும். ஸோ உங்களுக்கு அந்த பசியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது லிவரோட ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், கீழா நெல்லி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு கைப்பொடி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சிட்டு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு 3 உருண்டை வெறும் வயிற்றில் எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி தொடர்ந்து வந்து 7 நாட்கள் எடுக்கணும். அன்றைக்கி பகல் ஃபுல்லாக வந்து புளிக்காத மோர் எடுத்துக்கோங்க. சீக்கிரமாக ஜீரணமாகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கோங்க. நான்வெஜ் எதுவும் எடுக்க வேண்டாம். ஸோ இந்த நீங்கள் எடுக்கும்பொழுதே அந்த லிவரில் இருக்கிற எல்லா டாக்ஸின்ஸும் வந்து எக்ஸ்க்ரீட் ஆகிட்டு உங்களுக்கு நார்மலாக பசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வாரத்தில் 1 நாள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். ஸோ இதுதான் நம்ம வந்து ரெகுலராக சொல்லிகிட்டே இருக்கோம் எல்லா பேஷண்ட்ஸ்க்கும். ஸோ இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே நார்மலாக ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ஆயில் பாத் தான் மெயினாக ஹெல்ப்ஃபுல் பண்ணுது.
ஸோ இப்போ எக்ஸ்டர்னல் நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம வாஷ் அவுட் பண்ணிக்கிறோம், பட் உள்ளே இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே யூரின் வழியாக மோஷன் வழியாக டாக்ஸின்ஸ் வெளியேறினாலும் அந்த ஆர்கன்ஸில் எல்லாமே டாக்ஸின்ஸ் அந்த கழிவுகள்னு சொல்லக்கூடியது அக்குமுலேட் ஆகிருக்கும். அந்த அக்குமுலேட் ஆகும் பொழுது தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. ஸோ லிவரில் வந்து இவங்களுக்கு டாக்ஸின்ஸ் இருக்கிறதுனால பசி சரியாக இல்லை. ஸோ கிட்னியில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, யூரின் வந்து சரியாக போகலன்னா அதில் யூரியா கிரியாட்டின்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு உறுப்புகளையும் வந்து கழிவுகள் அதிகமாக இருக்கும்போது தான் இந்த தொந்தரவுகள் வருது. ஸோ நீங்கள் கீழாநிலை எடுத்துக்கும் பொழுது லிவரோட ஃபங்க்ஷன் நார்மலுக்கு வந்துடும். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நன்றி. தொடர்ச்சியாக பேசலாம். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? வணக்கம் மேடம், பேர் அருண்குமார் மேடம். எங்கேருந்து சார் கூப்பிடுறீங்க? மேடம் இப்போ யாருக்காக சார் கிட்ட தெரிஞ்சு கூப்பிடுங்க? தலைக்குளிப்பீங்களா? சரி, ஓகே. எத்தனை வருஷமா இது மாதிரி தலை குளிச்சுட்டே இருக்கீங்க? ஒரு 6 வருஷம் மேடம். ஓகே. ஸோ இது மாதிரியும் பண்ணக்கூடாது, சரிங்களா? வாரத்தில் வந்து ஒரு நாள் மட்டும்தான் தலை குத்தணும். ஸோ எந்த ஒரு விஷயமும் அளவுக்கு மீறி போகும்போது நம்ம உடலுக்கு வந்து அது பிரச்சனையை தான் உண்டு பண்ணும், சரிங்களா? இதை மாற்றிக்கோங்க. வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் ஆயில் பாத் எடுத்தால் போதும், சரிங்களா? ஸோ வெறுமனையும் தண்ணி தலைக்கு ஊற்றக்கூடாது. ஸோ நீங்கள் நல்லெண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஹாஃப் அன் அவர் கழிச்சு நீங்க வெந்நீர்ல தலை குளிக்கணும். வாரத்துல ஒரு முறை இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அடுத்து சொல்லுங்க, பஃப் ஏதாவது யூஸ் பண்றீங்களா? பஃப் யூஸ் பண்றீங்களா? நெபுலைசர்? ஓகே. இது இந்த பஃப் எவ்வளவு எத்தனை வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, இணைப்பில் இருக்கீங்களா சார்? இப்போ வந்து அவங்க எக்ஸ்டர்னலாக பஃப் யூஸ் பண்ணுறன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை என்ன பண்ணணும்னா டெம்பரவரியாக வந்து நம்மளோட லங்ஸில் இருக்கக்கூடிய அந்த சுவாச குழாய்களை வந்து டைலேட் பண்ணிவிடும். ஸோ இதுக்கு வந்து ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சிறப்பான மருந்துகள் வந்து ஆஸ்மா பேஷண்ட்ஸ், வீசிங்கு, சைனசைட்டிஸ் எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் பர்மனண்ட்டாக வந்து கியூர் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு எடுக்கக்கூடிய அந்த எல்லா பஃப்பு டேப்லெட்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ நம்ம டெம்பரவரியாக வந்து எடுக்கிற மெடிசன்ஸ் எல்லாமே வந்து டெம்பரவரி ரிசல்ட்ஸ் தான் நம்ம கொடுக்கும். ஸோ இப்போ லைஃப் லாங் வந்து அவங்க இந்த பஃப் எடுக்கிறத வந்து அப்படியே இமீடியட்டாக வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் நுரையீரலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் அந்த உள்ளே இருக்கிற சளிகள் எல்லாமே வெளியில் வர்றதுக்கு காஃப் மூலியமாகவும் மோஷன் மூலியமாகவும் வெளியே தள்ளுறதுக்கு மருந்துகள் எல்லாமே கொடுப்போம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 1 வீக்லேயே வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அந்த இப்போ ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே மூச்சு விட ரொம்ப சிரமப்பட்டுட்டே இருப்பாங்க, ஏன்னா அந்த சுவாச குழாய்களை வந்து சளி போய் அடைச்சிக்கிட்டு இருக்கு, அதாவது அவங்க ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு வெளியேற்றிடுவோம். அதுக்கப்புறமா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லி தருவோம். இதை தவிர்த்து இன்டர்னல்ஸாக வந்து மெடிசன்ஸ் கொடுக்கும்பொழுது திரும்ப அகெயின் அண்ட் அகெயின் இந்த பிரச்சனைகள் வந்து வராமல் அவங்க பார்த்துக்கலாம். ஸோ ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வந்து பாருங்கள். ஸோ நீங்கள் லைஃப் லாங் வந்து இந்த நெபுலைசர், இந்த பஃப்பு, இன்டர்னல் மெடிசன்ஸ் எதுவும் எடுக்காமல் நம்ம மூலிகை மருந்திலே நீங்கள் அதுவும் குறிப்பிட்ட மாதங்களுக்கு மட்டும் எடுத்துட்டு அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லாக உணவு முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளரும் இணைப்பு இருக்காங்க. ஹலோ. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் ரம்யா மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க ரம்யா? கும்பகோணம் மேடம். இப்போ யாருக்காக ரம்யா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? உடம்பு ஸோ இப்போ ஏதாவது ஒரு கொசு இல்லை எறும்பு கடிச்சாலுமே அது அப்படியே தழும்பு மாதிரி மாறிடுதுங்களா? அது மாதிரி ஆகுது. ஸோ தலையில் வந்து டேண்ட்ரஃப் இருக்கா? ஓகே. ஸோ செதில் செதிலாக வருதா இல்லை பவுடர் மாதிரி கொட்டுதுங்களா? பவுடர் மாதிரி தான் மேம். சரிம்மா. சரி, இப்போ நான் சொல்கிற டிப்ஸே ஃபாலோ பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக சரியாயிடும்.
இவங்களுக்கு வந்து இந்த ரத்தம் வந்து இவங்களுக்கு உங்களுக்கு வந்து பியூரிஃபையாக இல்லை. ஸோ சுத்தமான ரத்தம் இருந்தால் இந்த பிரச்சனைகள் எதுவும் வராது. ஸோ உடம்பு ஃபுல்லாக இந்த பிரச்சனைக்கு காரணம் வந்து பிளட்டை வந்து சுத்தம் பண்ணணும். இதுக்கு வந்து கருந்துளசி உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும், அது வந்து 10 கிராம் எடுத்துக்கோங்க. மிக்சியில் அரைச்சிட்டு மஞ்சத்தூள் போட்டு 40 நாள் வந்து நீங்கள் தொடர்ந்து உணவுக்கு முன்னாடி எடுக்கணும். இதை எடுக்கும்போது உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வகையான டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியில் ஏற்றிட்டு பிளட்டு வந்து உங்களுக்கு சுத்தமாக பியூரிஃபை ஆகிடும். ஸோ நீங்கள் எக்ஸ்டர்னலாக வெறும் ஸ்கின்னுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. ஸோ அந்த பிளட்டை வந்து க்யூர் பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின்ல வந்து அந்த மார்க்ஸ் எல்லாமே நார்மலாக வரத்துக்கு டேர்ன் ஓவர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்த்து வந்து பூவரசன் இலை இருக்கு இல்லையா, அதுவும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். பூவரசன் இலையை வந்து அதுவும் வந்து நெருப்பில் வந்து நல்லா சுட்டுறணும். சுடும்போது உங்களுக்கு விளக்கில் சுடணும். விளக்கில் சுட்டிங்கன்னா சாம்பல் கிடைக்கும். அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களால் எந்த அளவுக்கு வெயிலில் வந்து எக்ஸ்போஷர் பண்ண முடியுமோ இருந்துட்டு 1 ஹவர் கழித்து நீங்கள் பாத் பவுடர் யூஸ் பண்ணி குளிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மார்க்ஸ் எல்லாமே பர்மனெண்ட்டாக உங்களை வெட்டி போயிடும். இதை தவிர்த்து டேண்ட்ரஃப்க்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும். இப்போ ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பெஸ்ட்டு வந்து டேண்ட்ரஃப் ஆயில் இருக்குது. ஸோ அது 1 மந்த் யூஸ் பண்ணும்பொழுதே உங்களுக்கு அந்த பவுடராக கொட்டுறது எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். ப்ளஸ் நாங்கள் ஷாம்பூஸ் கொடுப்போம். அந்த ஷாம்பு மட்டும் நீங்கள் லைஃப் லாங் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் அந்த டேண்ட்ரஃப்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? முருகன் பேசுறேன். ஓகே முருகன், இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? உங்க வயசு என்ன முருகன்? 35 ஆகுது. ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் கவிதா இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்க. சொரியாசிஸ் மாதிரி இருக்கு மேடம், கடந்த 2 வருஷமா இருக்கு. சரிங்க சார். கையில கால்ல அந்த அப்ப மொத்தம் மருந்து தடவனா போயிடுது. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்பி திரும்பி வருது. ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் தான். உங்க சைட்ல வந்து கொஞ்சம் டென்ஷனை வந்து குறைச்சிட்டு உங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் மாற்றணும். ஸோ ப்ராப்பர் ஸ்லீப்பு, டயட் வந்து நார்மலாக எடுத்துக்கணும். இது ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சோரியாசிஸ்க்கு நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோம். ஸோ எங்கேயுமே வந்து சோரியாசிஸ்க்கு ட்ரீட்மெண்ட்ஸ் கிடையாது. நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே குறையிற மாதிரி இருக்கும். அகெயின் நீங்கள் அந்த மருந்துகள் விடும்போது நீங்கள் மறுபடியும் இந்த பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சோரியாசிஸ்க்கு வந்து 100% வந்து குணப்படுத்திட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தோலில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் எல்லாமே வந்து வெளியேற்றுறதுக்கு சோப்ஸு, ஆயில் அண்ட் பாத் பவுடர், அப்புறம் பேஸ்ட்டு, இது எல்லாமே எக்ஸ்டர்னலாக கொடுப்போம். இதை தவிர்த்து ஸ்கின்னை வந்து ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த கழிவுகளும் வெளியேற்றுறதுக்கு மருந்துகள் கொடுப்போம். ஸோ என்ன பேசிக்கோ அதை சரி செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சரியாயிடும். ஸோ சோரியாசிஸ்க்கு வந்து ஆட்டோஇம்யூன் டிசீஸ்ன்றதுனால அந்த செல் லெவலில் போய் நாங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கறதுனால உங்களுக்கு அகெயின் அண்ட் அகெயின் இந்த ப்ராப்ளம்ஸ் வராமல் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு ஹோம் டிப்ஸ் தவிர நீங்கள் ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனன்ட் ரிசல்ட் நாங்கள் கொடுப்போம். அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் தான் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கம் மேம், நாங்கள் ஆம்பூர்லேருந்து கால் பண்ணுறேன். என் பேர் சித்ரா. யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? மா நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்மா. டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். ஓகே மேம். இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? ஹலோ, இது யாருக்கான கேள்விமா? ஹலோ, உங்களோட டவுட் என்னமா? ஓகே, நீங்க அடுத்த முறை கால் பண்ணும்போது உங்களோட டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்போ தான் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியும் தெளிவாக இருக்கும், உங்களுக்கு கிடைக்கிற பதிலும் தெளிவாக இருக்கும். நன்றிமா. இப்போ சளி தொந்தரவை பற்றி பேசும்போது ஒரு சிலர் வந்துட்டு டெய்லி தலை குளிக்கிற பழக்கம் வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் வந்துட்டு இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் நிறைய பழங்களை தவிர்க்கிறேன், சளி பிடிச்சிக்கும் எனக்கு, அதனால நான் குளிக்கிறது கூட தலை குளிக்கிறது கூட நான் தள்ளி போடுவேன். வாரத்துக்கு ஒரு முறை இல்லை 2 வாரத்துக்கு 1 முறை தலை குளிக்கிறேன், சைனஸ் சிவியராக இருக்குன்னு சொல்கிற பேஷண்ட்ஸ் நிறைய பேர் நம்ம நிகழ்ச்சிக்கே கால் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த முறைகள்லாம் இவங்க ஃபாலோ பண்ணலாம் மேம்? கண்டிப்பாக.
ஸோ இப்போ நார்மலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வாரத்திற்கு ஒரு முறை தான் தலை குளிக்கணும். அதுவும் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அப்படி குளிக்கும்போது மட்டும்தான் நம்ம உடல் வந்து ரீஜெனரேட் ஆகும். நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்ஸுமே வந்து ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். பிரெயின் செல்ஸை தவிர மற்றபடி பாடியில் இருக்கிற எல்லா செல்ஸுமே வந்து திரும்ப திரும்ப புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு ஒரு அடிபடுது, நம்ம எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணலைன்னா கூட தானவே ரெக்கவரி ஆகிடுது. எப்படி அந்த செல்ஸ் வந்து திரும்ப திரும்ப புதுசாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா செல்ஸுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக ரீஜெனரேட் ஆகிறதுக்கு, உள்ளே இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் நார்மலாக வேலை செய்கிறதுக்கு இந்த ஆயில் பாத் வந்து ஒரு பெஸ்ட்டாக ரிசல்ட் இருக்குது. ஸோ அந்த ஆயில் பாத் எடுக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நல்லெண்ணெய், சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோவான ஸ்லிமில் வச்சுட்டு மண் பாத்திரையாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மண் பாத்திரத்தில் இந்த எண்ணெய் வச்சுட்டு லைட்டாக சூடு ஏறும் பொழுது சீரகம் வந்து போடணும். இப்போ வந்து ஒரு கால் லிட்டர் வந்து எண்ணெய் அப்படின்னு நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 50 கிராம் வந்து சீரகத்தை போடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் போடும் பொழுது அந்த சீரகம் வந்து அடியில் போய் முழுகிடும். ஸோ அந்த ஹீட் வந்து வர 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 அந்த சீரகம் வந்து மேலே மிதந்துட்டு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் கண்ணாடி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு வாரத்தில் ஒரு முறை மறுபடியும் அந்த எண்ணெயை வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு உச்சியில் தான் மெயினாக நமக்கு அந்த நல்லெண்ணெய் தேய்க்கணும். உச்சியில் நல்லா தலை தலைன்னு தேய்ச்சிட்டு மற்றபடி பாடி ஃபுல்லாக ஒரு லேயர் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு 1 ஹவர் வந்து வெயிலில் நிற்கணும். வெயிலில் நின்றுட்டு அன்றைக்கி வந்து சுடு தண்ணியில் தான் மட்டும்தான் குளிக்கணும். ஸோ ரொம்ப சூடாக இல்லாமல் இந்த வெதவெதன்னு சொல்லுவாங்களே வார்ம் வாட்டர், அந்த வாட்டரில் குளிச்சுட்டு அன்றைக்கி பகல் ஃபுல்லாக தூங்கக்கூடாது. சீக்கிரமாக ஜீரணமாகக்கூடிய உணவுகள் எடுக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸும் புதுசாக வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதுதான் வந்து முறை. இதை தவிர்த்துட்டு ஓ தலை குளிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அடிக்கடி வந்து தலை குளிக்கும் பொழுது சைனஸ் வந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம தலையில் தண்ணி ஊற்றும் பொழுது நம்ம ஸ்கல்லில் இருக்கக்கூடிய நம்ம மண்டையில் இருக்கக்கூடிய கேப்ஸ், ஒரு இடத்துல வந்து கேப்ஸ் இருக்குது, அந்த கேப்ஸில் எல்லாமே இந்த நீர் போய் அப்படியே கோத்துக்கும். அதுதான் வந்து க்ரானிக்காக நம்ம எடுக்கும்பொழுது, அதாவது நீண்ட நாட்கள் வந்து நம்ம தலைக்கு ஊற்றிட்டே இருக்கும்பொழுது அந்த கேப்ஸில் எல்லாமே தண்ணி போய் ஃபில் ஆகிட்டு அதுதான் நமக்கு சைனஸாக மாறுது. ஸோ இந்த முறையை வந்து தவிர்க்கணும். அதாவது எந்த ஒரு விஷயமும் வந்து அளவுக்கு மீறி போகும்போது நம்ம உடலுக்கு வந்து பிரச்சனை தான் உண்டு பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யோகா பண்ணுறாங்க, யோகா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம வாழ்நாளில் வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம். அதையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளிர்காலத்தில் யோகா பண்ணும்போதும் சைனஸ் பிரச்சனை வருது. இது வந்து சொல்லும்போது எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க, என்ன டாக்டர் யோகா வந்து இந்த பீரியடில் மட்டும் பண்ணாதீங்க, அந்த டைமில் பண்ணாதீங்கன்னு நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். இப்போ காலையில் எழுந்துக்கும் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம உலகத்தில் என்ன நடக்குதோ அதான் நம்ம உடலையும் நடக்கும். இப்போ காலையில் எழுந்துக்கும் போது நமக்கு சில் காற்று, குளிர்ந்த காற்று, அந்த பனி காற்று நமக்கு வீசும் பொழுது அதை வந்து நம்ம யோகா பண்ணுறோம் அப்படின்றதுனால அந்த காற்றை வந்து உள்ளே சுவாசிக்கிறோம். அந்த சில் காற்றை வந்து சுவாசிக்கும் பொழுது அது வந்து நமக்கு சைனஸாக மாறுது. ஸோ அதனால் அந்த பீரியடில் மட்டும் யோகா யாரும் பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயில் வந்ததுக்கப்புறமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வாழ்நாள் முறையை மாற்றும் பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாமே தானாக நம்மளை விட்டு போயிடும். ஓகே, தொடர்ச்சியாக பேசலாம். அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம், உங்க பேர் என்னமா? என் பேர் வந்து அம்புஜா, நான் சிவமுகத்துல இருந்து கால் பண்றேன். ஓகேமா, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? ஹலோ அம்புஜா, இது யாருக்கான கேள்விமா? இது வந்து எனக்காக தான் மேம், எனக்கு வயசு வந்து 54 ஆகுதுங்க. ஓகேமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம் மேடம், என் பேர் வந்து அம்புஜா. சொல்லுங்கம்மா. கண்டிப்பாமா, இப்போ சோரியாசிஸ்க்கு வந்து ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நிரந்தர தீர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
ஸோ உங்கள் பாதம் போது இயல்பாகவே நமக்கு பித்தம் அதிகமாக இருக்கும்போது நமக்கு பாதத்தில் வந்து வெடிப்பு ஏற்படும். ஸோ உங்களுக்கு வந்து பித்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த சோரியசிஸை தவிர்த்து உங்களோட நாடியில் பார்க்கும்பொழுது பித்தம் வந்து ரொம்ப அதிகமாக காணப்படும். ஸோ நீங்கள் இதுக்கு முறையான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வந்து பாருங்கள். ஸோ அது வரைக்கும் நீங்கள் பரங்கிப்பட்டை சூரணம் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். பரங்கிப்பட்டை அப்படின்னு ஒரு மூலிகை, அதை வாங்கி வந்து பொடி பண்ணி வீட்டில் ஒரு துணியில் வந்து சளிச்சு டப்பாவில் வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு ஒரு ஸ்பூன் பாலில் கலந்து எடுக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ கால் வந்து வறட்சி ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ வேப்ப எண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் இது மூணுமே மிக்ஸ் பண்ணி டெய்லி அப்ளை பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து நீங்கள் முறையான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வந்து பாருங்கள். ஸோ இத்தனை வருஷம் இருக்கிறதுனால ஒரு 6 மாத காலம் நீங்கள் எடுத்தாலே இந்த சோரியாசிஸ்லேருந்து நீங்கள் நிரந்தரமாக வெளியில் வந்துடலாம். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? இப்ப யாருக்காக திவ்யா கெடுத்துருக்க போறீங்க? ஓகேம்மா, அவரோட வயசு? அவர் வயசு 28. உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? சரிங்கம்மா, எந்த இடத்துல எல்லாம் கொழுப்பு கட்டி இருக்கு அவருக்கு? அவருக்கு கையில கொஞ்சம் நிறைய இருக்கு மேம், கையில. சரிம்மா. ஸோ நல்லா சாஃப்டா மூவ் ஆகுதுங்களா? அந்த கட்டி வந்து நல்லா மூவ் ஆகுதா இல்ல கல்லு மாதிரி இருக்கா? ஓகே, வலி எல்லாம் அவருக்கு எதுவும் இல்ல? சரிம்மா. நல்ல செரிமானம் நல்லா ஆகுதா அவருக்கு? சரிம்மா. ஸோ கொழுப்பு கட்டி பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா இது வந்து மெயினா பாத்தீங்கன்னா இது ஒரு கட்டி அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இதனால உடம்புக்கோ இல்லை உயிருக்கோ எந்த ஆபத்தும் இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஆப்ரேஷன் பண்ணாலும் இதுக்கு நிரந்தர தீர்வு கிடையாது, மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உணவில் எடுக்கக்கூடிய அந்த கொழுப்பு வந்து லிவர் வந்து கம்ப்ளீட்டாக செரிமானம் பண்ணாததுனால அந்த கொழுப்புகள்லாம் தானாக ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதை தான் நம்ம கொழுப்பு கட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து சர்ஜரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் வந்துகிட்டே இருக்கணும். ஸோ இதுக்கு பேசிக் வந்து லிவரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி டைஜஷன் வந்து நார்மலாக பண்ணி விட்டோம்னாலே மறுபடியும் இந்த கொழுப்பு கட்டி வராமல் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உணவு முறையில் அவருக்கு ஈஸியாக செரிமானம் பண்ணக்கூடிய உணவுகள், மெயினாக வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் கொடுக்கணும். இப்போ ரீஃபண்ட் ஆயில்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு செக்கில் ஆட்டின கடலெண்ணியை நீங்கள் வந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிடும். இதை தவிர்த்து எக்ஸ்டர்னலாக வந்து கருவேப்பிலை, மஞ்சள் இது ரெண்டும் நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அவருக்கு எங்கெல்லாம் கொழுப்பு கட்டியிருக்கோ அங்கெல்லாம் வந்து 10 மாதிரி போடுங்க. இதை தவிர்த்து சுடுதண்ணி வச்சு நல்லா ஒத்தரும், அந்த கொழுப்பு கட்டி இருக்க இடத்துல வந்து பர்டிகுலராக வந்து ஒத்தரம் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா தானாகவே அந்த சைஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த இந்த பிரச்சனைக்கு வர்ம சிகிச்சை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வர்மா பண்ணது மூலிமா இந்த கட்டி வந்து சீக்கிரமாக கரையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது கூட லிவரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் நாங்கள் கஷாயங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வந்து அணுகுங்க. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? ஓகேம்மா, நீங்கள் அடுத்த முறை கண்டினியூஸாக கால் பண்ணி உங்களோட சந்தேகத்துக்கு எடுத்துருச்சிக்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம் வந்து டாக்டர் ஆன் கால். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்துட்டு ஜென்ரலாக இந்த கால மாற்றத்தினால வரக்கூடிய சளி தொந்தரவை பற்றி பேசிகிட்ருக்கோம், குறிப்பாக குழந்தைங்களுக்கு. வணக்கம் சார், சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம்மா. சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் மோகன்மா. எங்கேருந்து கூப்பிட்றீங்க மோகன்? நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேம்மா. இப்போ யாருக்காக சரி கெடுத்துருச்சுக்க போகிறீங்க? எனக்கு தான் கேட்கணும். உங்கள் வயசு? வயசு 38ம்மா. உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம் சார். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. எங்களுக்கு ஒரு 6 மாசத்துக்கு மேல வயிற்றுல வலி வந்துச்சு. சரி, ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். சரிங்க சார். பார்த்ததுல ஒரு கணையத்துல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாங்க. சரி, என்ன ப்ராப்ளம்? கொஞ்சம் புரியல சார், என்ன பிரச்சனை? கணையத்துல என்ன பிரச்சனை? ஒரு மாசம் மருந்து மாத்திரம் எடுத்து அவரை விட்டுட்டோம். சரிங்க.
திருச்சியில இருக்கு. நீங்க உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் காமிங்க. சோ அங்க டாக்டர் வந்து உங்களுக்கு கரெக்ட்டான சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே. சோ ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு தான் சார் உங்களுக்கு சொல்ல முடியும். ஓகே. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க. ஹலோ. வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? விஜயா மேடம், வைத்தீஸ்வரன் கோயில்ல இருந்து பேசுறேன். ஓகே ஓகே மேம், இப்போ யாருக்காக மக்கள் கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். எனக்கு 41 வயசு ஆகுது. ஓகே, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு 41 வயசு ஆகுது. சரிம்மா. எனக்கு வந்து பைனஸ் வந்து ஹெவியா இருக்கு. சரி. ஒரு 15 வருஷமாவே வெந்நீர் தான் எடுத்துக்கிறேன், குளிக்கிறேன், குடிக்கிறேன். டாக்டர்கிட்ட காமிச்சதுக்கு நீர் சத்து உள்ள பழம் எல்லாம் எதுவும் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா. ஆனா வந்து எனக்கு அல்சர் இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த பழங்கள்லாம் எதுவுமே எடுத்துக்க முடியல, ஆயில் பாத் பண்ண முடியல. அதுக்காக உங்ககிட்ட ஏதாவது கேட்கலாம். சரிங்கம்மா. ஸோ உங்கள் குரலே தெரியுது நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்ட்டு. உங்கள் குரல் கம்மலே தெரியுது. எனக்கு வந்து டேப்லெட் அடிக்கடி எடுத்துக்கிறேன், முடியலன்னா சமயத்தில் வந்து இன்ஜெக்ஷனே போட்டுக்கிறேன் மேடம். சரிம்மா. அளவுக்கு அதிகமாக இருக்குது. சரிம்மா, இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ நான் சொல்கிற டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். திப்பிலையும் வந்து பொடி பண்ணி நெய்யில் கலந்து டெய்லி சாப்பிட்றதுக்கு முன்னாடி தொடர்ந்து 48 நாள் எடுத்துக்கிட்டு வாங்க. இதை தவிர்த்து ஆர்ஜியர், ஆமாம், காலையில் ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வந்து பாருங்க, உங்களுக்கு நிரந்தரமா அது நாங்க சரி பண்ணிடுவோம்மா. ஓகே. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். தி டாக்டர் ஆன் கால். நான் கரூர்ல இருந்து மகேஷ்னு பேசுறேன் மேம். ஓகேமா, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்க போறேன். வயசு 33 ஆகுதுங்க. ஓகேமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. முகத்துல மங்குன்னு சொல்லுவாங்கல்ல, கருப்பு கலர்ல மூக்குல திரவம் ஏதாவது வருதா? தோல் மட்டும் திக்கா இருக்கு. சரி, இதுக்கு முன்னாடி மருந்துகள் ஏதாவது தொடர்ந்து எடுத்தீங்களா? மாறும். பிளஸ் நாங்கள் வந்து பாத் பவுடரும் வச்சுருக்கோம். ஸோ அதுவும் யூஸ் பண்ணுங்கள். சோப்ஸ் யூஸ் பண்ணும்போது இது அக்ரவேட் தான் ஆகிட்டே இருக்கும். ஸோ பாத் பவுடரும் ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு பேஸ்ட்டு அண்ட் பாத் பவுடர் இது யூஸ் பண்ணுறது மூலியமாகவே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிடும். ஓகே. சரிம்மா. அவருக்கு மரு அதிகமாக இருக்குங்க மேம், அதுக்கு என்ன பண்ணலாம்? மரு அதிகமாக இருக்கா? கிடையாது. பாதாம் பருப்பு இருக்கு இல்லையா, அது வந்து நைட்ல ஊற வச்சுட்டு காலையில வந்து ஒரு 5 பாதாம் வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. அது கூட வந்து மஞ்சள், அதுக்கப்புறம் இந்த கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பச்சை பயிர் மாவு இதை மட்டும் பேஸ்ட் மாதிரி கழுத்து ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு நல்லா மசாஜ் மாதிரி பண்ணிவிடுங்க. இதை தவிர்த்து வந்து மோஷன் வந்து அவருக்கு ஃப்ரீ பண்ணணும்.
ஸோ கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது மூணுமே வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ அதை வாங்கிட்டு வந்து நைட்டில் வந்து வெந்நீரில் ஹாஃப் ஸ்பூன் எடுக்கும் பொழுது அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் வெளியேறிடும். ஸோ உங்களுக்கு நார்மல் ஸ்கின் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது தவிர்த்து நேரில் பார்க்கணும். ஸோ அந்த கழுத்தில் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சிலருக்கு வந்து இன்சுலின் வந்து கம்மியாக இருக்கும் பொழுதும் அந்த கழுத்து பகுதியில் வந்து அந்த செயின் போட்ட மாதிரி ஒரு கருப்பு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சிம்டம்ஸு. ஸோ அவரை நேரில் பார்க்கும் பொழுது அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது நாடியில் பார்த்து சொல்லுவோம். ஸோ இப்போ வீட்டில் இருக்கும்போது இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதை தவிர்த்து நீங்கள் ஆர்ஜிஆர் மருத்துவமனை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவருக்கு என்ன குற்றம் அதிகமாக இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்குரிய மருந்துகள் கொடுக்கும் பொழுது அவர் கம்ப்ளீட்டாக சரியாயிடும். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? ஹலோ, உங்கள் பேர் என்னம்மா? இணைப்பில் தான் இருக்கீங்க. என் பேர் ரத்னவல்லி. எங்கிருந்துமா கூப்பிடுறீங்க? வேலைச்சேரியில் கூப்பிட்றோம். இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? பையனுக்காக பேசுகிறேன். 22 வயசு ஆகும் எனக்கு. ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாம். தம்பி பேர் முத்துக்குமரன். சரிங்கம்மா, சொல்லுங்க. அவனுக்கு தலையில கொஞ்சம் பொடுகு மாதிரி இருக்குன்னு டாக்டர்கிட்ட போனோம். அது சூரியாசிஸ்ன்னு சொல்றாங்க. சரிங்கம்மா. அது 2 இயர்ஸா இருக்கு. அலோபதியில மெடிசன் எடுத்துட்டு தான் இருக்கோம். சரி. ஆனா வந்து ரெகுலரா போடுறது இல்ல அது மாத்திரை டேப்லெட் எல்லாம். சரிங்கம்மா. ஆனா அது குறைஞ்சிட்டுதான் வருது. இப்ப சுத்தமா 3 மந்த்ஸ் இல்லாம இருந்து திரும்ப இப்ப வந்துச்சு. சரிங்கம்மா. அதுக்கு என்ன எதனா மெடிசன் தடவை எதனா மருந்து தடவலாமா? உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறது தான். சரிங்கம்மா. சரி, காது மடல் பின்னாடி எல்லாம் இருக்குங்களா அவருக்கு? அதெல்லாம் எதுவுமே இல்ல, தலையில மட்டும்தான். சரிம்மா. முட்டியில கொஞ்சோண்டு கருப்பா இருந்தா அது ட்ராயின்மெண்ட் கொடுத்தாரு, அது கூட 90% சரியாயிடுச்சு. சரிம்மா. ஸோ நீங்க சோரியாசிஸ் பத்தி கவலைப்பட வேண்டாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்ஜிஆர் மருத்துவமனையில சோரியாசிஸ்க்கு நிரந்தர தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ இது வந்து இவருக்கு சின்ன வயசுங்கிறதுனால இம்மிடியட்டா ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மாத காலத்திலே சரியாயிடும். ஸோ நீங்கள் ஆர்ஜிஆர் மருத்துவமனை கூட்டுவாங்க. இப்போ சோரியாசிஸ்க்கு வந்து நிரந்தர தீர்வு வந்து எங்கேயுமே இல்லை அப்படின்னு மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ சோரியாசிஸ் இது தவிர்த்து சோரியாசிஸ், ஆஸ்மா, மூட்டுவலி, இன்னும் தைராய்ட் பிரச்சனை, இது மாதிரி வாழ்நாள் முழுவதும் வந்து மருந்துகள் எடுக்கணும் அப்படின்ற ஒரு நோய்களுக்கு எல்லாத்துக்குமே ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோம். அதுவும் அவங்க நீண்ட கால மருந்துகள் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதனால் ஆர்ஜிஆர் மருத்துவமனை வந்து அணுகுங்க. இந்த ஸ்கேல்ப் சோரியாசிஸ் வந்து உங்களுக்கு பர்மனண்ட்டாக வந்து சரியாயிடும். ஓகே, நிச்சயம் நிரந்தர தீர்வு இருக்குது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. டாக்டர் நேரடியாக வந்து மீட் பண்ணுறது ஒரு நல்ல முறையாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்கம்மா. நன்றி கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த 1 ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை கேட்டு தெளிவடைஞ்சிருப்பீங்க. இதே போல் திங்கக்கிழமையும் வேறொரு டாக்டரோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தன் திஸ் இஸ் கிரிட்டிகல் டெலிங் பேக் இன் தி வேர்ல்ட்.